ஆறு இட்லி ரெண்டு வடையா? அண்ணா ஒரு 6 ரூபா மட்டும் கொடுங்க. இந்த வந்துட்டேனே வந்துட்டேனே, ஒரு நிமிஷம். நான் ஊத்தப்ப ரெடி ஆகிடுத்து. இந்த தந்துட்டேனா, 4 இட்லி சாப்பிடவா. அடை தோசை கிடையாதுமா, ஊத்தப்பருக்கு பூரி இருக்குமா? இந்த போட்டிருக்கேன் தரேன், பூரியா கொடுத்து. சரி, எல்லாரும் கேட்கும் போது புரிய மாட்டேங்குது. இந்த தந்துடுறேன்னா ஒரு நிமிஷம். இந்த பையிருக்கானா, கொஞ்சம் வழி விட்டுக்கோங்கன்னா எடுத்துக்கட்டும். நான் மனைவி தான் எனக்கு எல்லாமே. நான் இங்கே வந்து ஒன் மேன் ஆர்மிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே வீட்டில் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் செய்கிறது தான். அது பிரசாதம்னு தான் சொல்லுவாளே தவிர, நான் இந்த இது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒரு அன்பாக இருக்கிறனால என்னோட காலங்கள் ஓடுறதே தவிர, லேட்டி இவ்வளோ நேரம் நின்னெல்லாம் வாங்கணும் இல்லை, கிடைக்காத பொருள் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் மேல பட்டம்மாள் தெருவில் இருக்க கேஎம்எஸ் ஐயர் டிஃபன் சென்டர் தாங்க வந்திருக்கேன். எங்களை பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கடையை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 10x10 சைஸ் தான் இருக்கும். அவ்வளோ சின்ன இடத்துல வந்து இட்லி பூரி பொங்கல் வடை எல்லாமே சுட சுட செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இவரோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:00 தான் வராரு, 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. 2 hours தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஈவினிங் வந்து 6:30 9:30 வரைக்கும் இருக்குது. இதில் போட்டிருக்கிறது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வடை பொங்கல் பூரி மசாலா தோசை ஆனியன் உத்தாப்பம் சேமியா குச்சடி அடை சாம்பார் அரிசி உப்மா சப்பாத்தி ரவை கிச்சடி அதுக்கப்புறம் சாம்பார் சாதம். இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. இட்லி வடை மட்டும் 7 rupees, மற்றதெல்லாம் 30 rupees, ஆனியன் உத்தாப்பம் மட்டும் 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் இட்லி பூரி பொங்கல் மட்டும் சொல்லியிருப்பேன், பட் ஆனால் இங்கே மெனு பார்க்கும் போது தெரியுது இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ உள்ள போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து கடை வடக்கு கோபுர வாசலில் இருக்குது சார், அதாவது மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த இதில் செப்பல் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கும். மேலே பட்டமார் தெருன்னு பேர். இது 40 வருஷமாக இருக்குது கடை. அப்பா இதுலேருந்து 82 இருக்குது. காலையிலையும் சாயந்தரமும் மட்டும்தான். காலம்பரை 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் 6:30 9 மணி வரைக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெனு போடுவேன். காலம்பரை எப்போதும் இட்லி பொங்கல் பூரி வடை இதுகள் தான். திங்கக்கிழமை சாயந்தரம் உளுந்த வடை சேமியா கிச்சடி சப்பாத்தி இட்லி ஊத்தப்பம் பொடி ஊத்தப்பம். இட்லி ஊத்தப்பம் ரெகுலராக டெய்லியே இருக்கும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பட்டினம் பக்கோடா ரவா கிச்சடி கோதுமை தோசை இட்லி ஊத்தப்பம். புதன்கிழமைனா வெள்ளை அப்பம் அடை சாம்பார் பூரி மசால் அரிசி உப்மா இட்லி ஊத்தப்பம் இருக்கும். வீட்டில் ஒய்ஃபு சார், அதாவது நான் இங்கே வந்து ஒன் மேன் ஆர்மிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே வீட்டில் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் செய்கிறது தான். நான் மனைவி தான் எனக்கு எல்லாமே. உறுதுணையாக மீனாட்சின்னு பேர். அவங்க தான் எனக்கு எல்லாமே உதவி. அவங்க இன்னைக்கு சாயந்தரம் வருவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் கடைக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு வருவாங்க. அவங்க வந்து கர்நாடகா படித்தது பிகாம். சமையலுங்கிறது தெரியாது. எங்கள் அப்பா அம்மா வந்து மாமியார் மாமனாருங்கிறது இல்லாமல் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. விரும்பி கத்துண்டா. இன்னைக்கு அவள் தான் எல்லாமே எனக்கு உறுதுணையாக செஞ்சு கொடுக்கறது. எது செஞ்சாலும் சரி தான், முறைப்படி கரெக்டாக இருக்குமே தவிர, அவளோட திறமை வந்து அதாவது பிகாம் படிச்சுட்டு என்னன்னே தெரியாது. சமையல் வீட்டு இதுகள் தான் தெரியும். இந்த தொழிலில் வந்திருக்கோமேன்னு அவளும் ஒரு இன்ட்ரெஸ்டாக செய்யக்கூடிய ஒரு இதுகள் தானே தவிர, என்னமோ செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அதனோட இதுகளை ரசித்து செய்வேன். அதுவும் ஏதாவது டேப் கார்டை போட்டு நல்ல ஆன்மீக இதுகளை போட்டு சிவனை பார்த்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு முருகன் தான் எல்லாமே. அவளுக்கு சிவன் தான். சிவனோட இதுகளை ஃபுல்லும் போட்டு அது பிரசாதம்னு தான் சொல்லுவாளே தவிர, நான் இந்த இது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவளோட இதுகள் ஃபுல்லுமே நல்ல இதுகளாக இருக்கும். குத்துப்பட்டி வீடு எனக்கு. அங்கேருந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வரும்போது அந்த டைம் தான் ஆறுது. கொஞ்சம் முன்னால் திறந்தோம்னா இன்னும் நடக்கும். எனக்கு போதுங்கிற இதே இருக்குது சார். சொல்கிறோம் கூட்டமாக இருக்குன்னு எல்லாமே நின்று வாங்குறாங்க பாருங்களே. அது அந்த ஒரிஜினால தான் நம்மளோட இதுகள் ஓடுறதே தவிர ஏன் திறமை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அவங்க இந்த 6 செட்டுங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் நில்லுங்கன்னா நின்று வாங்குறாங்கல்ல, அந்த ஒரு கஸ்டமர்ஸோட ஆதரவில் தான் ஓடிட்டுருக்கே தவிர ஏன் திறமை இல்லை. எனக்கு எல்லாமே என்னோட ஆண்டவன் முருகனோட அருளால் பல ஆளுகள் கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்து வாங்குறாங்க. இது வந்து வீட்டில் உண்டான தயாரிப்பு மாதிரி தான் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் என்ன நம்ம ஒரு இதுகளை தயார் பண்ணுவோமோ ரீஃபண்ட் ஆயில் தான் இதுகளுக்கெல்லாம். நம்ம இல்லை நல்லெண்ணையும் ரீஃபண்ட் ஆயில்கள் மட்டும்தான். அப்பா சொல்லி கொடுத்ததை உண்மை உழைப்பு உயர்வு. உண்மையாக உழை, கண்டிப்பான முறையில் உனக்கு ஆண்டவன் படி அழைப்பாங்க. இன்னைக்கு இந்த சின்ன கடையாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் இருந்தார்னா பெருமைப்பட்டுருவார். இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் கடையை பற்றி சொல்லும்போது அவர் இல்லையேங்கிற ஒரு இதுகள் தான் இருக்குது. அவரோட நினைவு தான் இப்போலாம் வரும்போது. ஏன்னா அவர் உழைச்சும் போதெல்லாம் நமக்கு ஒரு இதுகள் இல்லை. எங்கள் அப்பா அவர் கம்ப்ளீட்டாக தொழிலை சொல்லி கொடுத்த தைரியமும் கொடுத்த. இந்த 5-6 கட்டியாச்சுன்னா பொங்கல் மட்டும் கட்டணும். கஷ்டம்னு நினச்சே செய்யலை. எனக்கு வந்து இதை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக வாங்கும் போது இதுகளே வராது பொதுவாக. அதாவது மற்ற கடைகள் மாதிரி இல்லை. இது எல்லாருமே ஒரு அன்பாக இருக்கிறதுனால என்னோட காலங்கள் ஓடுறதே தவிர, லேட்டி இவ்வளோ நேரம் நின்னெல்லாம் வாங்கணும் இல்லை, கிடைக்காத பொருள் கிடையாது. யாரை பாருங்களேன், இந்த தொழில் கஷ்டம்னு வாங்க. என்னை பொறுத்தவரை எந்த தொழிலானாலும் கஷ்டம் தான். எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி உழைப்பு உண்மையாக உழைக்கணும் உயரணுமே தவிர, இந்த உண்மை மாறித்துன்னா கண்டிப்பான முறையில் வியாபாரங்கள் நீடிச்சு இருக்காது. இதுக்காண்டி பெரிய லெவலில்
இல்ல ரெகுலரா வர ஆளுகள் தான் நின்னு வாங்கிட்டு போற ஆளுகள் தான் இதா இருக்கு இல்ல ஒரு நாளைக்கு புதினா சட்னி ஒரு நாளைக்கு மல்லி சட்னி அதாவது தேங்காய் சட்னி மல்லி சட்னி பொங்கலுக்கும் இட்லிக்கும் இருக்கும் பூரிக்கு மசால் சட்னி தேங்காய் சட்னி கொடுப்பேன் புதிய புதிய கஸ்டமர்ஸ்களை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எனக்கு வியாபாரத்துக்காண்டி இதை சொல்ல வரல அதாவது மக்களை வந்து ஒரு சாப்பிட்றதுக்காண்டி வராங்க அப்படிங்கும் போது எங்கிருந்தோ வராங்க அந்த காலத்தில் தான் இந்த இடத்துல காஃபி நல்லா இருக்கும் நடந்து போகிறேன் அப்படின்னு வாங்க இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே எல்லா இடத்துலையும் வீட்டிலருந்தே கிடைக்கிற காலத்தில் நம்ம கடையில் வந்து நின்று வாங்குறாங்கங்கிறது வந்து நான் செஞ்ச ஒரு இது ஆண்டவன் எனக்குன்னு படி இழக்கிறதுக்காண்டி அதை அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கேன் நானும் நல்ல முறையில் அதை செஞ்சுட்டு கஸ்டமர்ஸுகளுக்கும் சரி ஆத்ம திருப்தியோட இது பண்ணுறாங்களே தவிர மற்ற இதுகள் விளம்பரத்துக்காண்டியோ இதுகளுக்காண்டியோ இல்லை எனக்குன்னு உண்டான கஸ்டமர்ஸ்கள் இருக்குது இன்னும் புதுசாக உங்கள் மூலமாக வர்ற கஸ்டமர்களுக்கும் வாழ்த்துக்கள் வரட்டும் நன்றி சார் என் பேர் கோபாலகிருஷ்ணன் நான் மதுரை கேக்க நல்லேருந்து வரேன் ஒரு நல்ல ஒரு முறையில் 40 வருஷமாக இயங்குறாங்க இவங்க ஃபாதர் இதுலேருந்து இயங்குறாங்க நானே ஒரு 15-20 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கேன் காலை மொத்தம் நைட்டு 20 நேரத்தில் இருக்கும் 2 நேரத்துலையும் இருக்கும் பைசா கம்மியாக இருந்தால் கூட டேஸ்ட்டும் குவாலிட்டியும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இதில் வந்து எந்த ஒரு கலப்பட பொருளும் சேர்க்கறதில்ல ஆயில் கூட பாமாயிலோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்கறதில்ல முடிஞ்ச வரைக்கும் கலர்ஸ் எதுவுமே போகிறதில்ல கூடிய மட்டுங்களில் 100% போடுறதில்ல அஜினமோட்டோ அந்த மாதிரி எதுவும் சுவை ஊட்டியும் சேர்க்கறதில்ல ஹைஜீன் நீட்டாகவும் நீட்டாகவும் இருக்கிற இடத்துல மேனேஜ் பண்ணி எவ்வளோ இது இருந்தோ கஸ்டமர்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி அன்பாக இருக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாரு ஒரே ஆள் தான் காலையில் ஈவினிங் கூட ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே வந்து தான் சூடாக பூரி போடுறதோ வடை போடுறதோ எல்லாமே இங்கே தான் பண்ணுறாரு தோசையோ எது இருந்தாலும் இங்கே தான் சூடாக போட்டுக்கிறாரு நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பர்சன் தர்மேந்திரன் ஃபுட்டு இங்கே நல்லதாக இருக்கும் நானும் 10 வருஷம் சாப்பிட்டு இருக்கேன் டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும் ஃபேவரெட்டுக்கு பொங்கல் நல்லா இருக்கும் பொங்கல் பூரி ரெண்டுமே நல்லா இருக்கும் வடை போடுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ கேஎம்எஸ் ஐயர் டிஃபன் கடையிலேருந்து ஒரு இட்லி கொஞ்சம் பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு வடை சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் அந்த புதினா சட்னி வாங்கியிருக்கேன் இட்லியும் தரமாக இருக்குது நல்லா அந்த ரவரவ நான் சொன்ன மாதிரி நல்லா ரவரவையாக அரைச்சிருக்காங்க அந்த சாம்பார் அளவு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது அந்த சட்னி சாம்பார் ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணி அதே எடுத்து ஆஹா அந்த புதினா சட்னியில் இட்லி நல்லா டிப் பண்ணி அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம் புதினா சட்னி பக்காவாக இருக்குது நல்ல வரமிளகாலாம் கட் பண்ணி போட்டு நல்லா காரசாரமாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வடையோட அந்த புதினா சட்னி டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா இட்லியும் சரி அந்த வடையும் சரி தரமாக இருக்குது பொங்கல் டேஸ்ட் பண்ணிடலாம் அந்த பொங்கல் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நல்லா நிறைய இடத்துல குழஞ்சு போய் பண்ணியிருப்பாங்க பட் அப்படி இல்லை நம்ம வீட்டிலலாம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் மாதிரி தான் பண்ணுவாங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பொங்கல் ஆனால் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் சுட சுட அந்த சாம்பாரில் நான் பொங்கல் அப்படியே பணஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா காலையில் ஒரு மனுஷனுக்கு இதை தவிர வேறு என்ன வேணும் அட்டகாசமாக இருக்குது பொங்கல் ஆஹா கரைஞ்சி ஓடுது ஒரு அவரை ட்ரையாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது பூரி சொல்லியிருக்கேன் அங்கே போய் வாங்குறதுக்குள்ளே போகும்போது தான் இருக்குது அவ்வளோ கூட இருக்குது அதையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் அவங்களோட பூரி வாங்கிட்டேன் சுட சுட இருக்குது நல்ல ஒரு வீட்டில் போடுற மாதிரி ஒரு நார்மல் சைஸ் பூரி தான் ரொம்ப பெருசெலாம் கிடையாது செம்ம சாஃப்டாக இருக்குது அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் பண்ணிடலாம் அந்த உருளைக்கிழங்கோட அப்படியே அள்ளி உருளைக்கிழங்கு நல்லா கொலையே பண்ணிடுறாங்க நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி போடாமல் நல்லா குழஞ்சிருக்கு பூரி நல்லா தின்னாக உருட்டி போட்டிருக்காங்க சாப்பிட்டோன்னே கரையுது டாப்பாக இருக்குது பூரி அந்த கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கு ஆஹா எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரை தான் சொன்னாங்க எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை கம்ப்ளீட் ஹோம் ஸ்டைலு ஜெனரலாக பூரிக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது தேங்காய் சட்னி வாங்கியிருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்குது அப்படியே தேங்காய் சட்னி எடுத்து சேனல் பேர் தானே ரோலிங் சார் ரோலிங் சார் அதோ தெரியுறீங்களே சொல்லுங்கள் அந்த கடை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ நாள் வரீங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் கோயம்புத்தூர்லேருந்து ஓகே 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 என்ன பிடிக்கும்
இட்லி இந்த பொங்கல் நல்லா இருக்குங்க. இப்போ பொங்கல் கட்ட தீந்து போச்சு பொங்கலில். ஆமாம், நானும் வந்து சொல்லி வச்சுதான் வாங்கினேன். பொங்கல் வேறையிட்டே இருக்குங்க. இட்லி எல்லாமே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்க, காரம் எல்லாம் கரெக்டாக, வேற ஒன்றும் தொந்தரவுலாம் பண்ணாது. மதுரை சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் ட்ரை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஸ்பாட்னே சொல்லலாம், பியூர் வெஜ்ஜு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேற என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.